அதிபர் ஆசிரியர் சங்க போராட்டமானது 60 நாட்களை கடந்து மிகவும் ஒரு நீண்ட போராட்டமாக சென்று கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே அதிபர் ஆசிரியர் சங்க போராட்டத்தினை பற்றி பொய்யான கருத்துக்களினை அரசும் அரசுக்கு சார்பானவர்களும் இந்த சமுதாயத்துக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சம்பள உயர்வினை கேட்கவில்லை. நாங்கள் கேட்பது எங்களுக்கு 24 வருடங்களாக மாறி மாறி வந்த அரசுகள் சூறையாடிய சம்பளத்தினையே நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதாவது முதன் முதலாக ஆசிரியர் சேவைக்கு உள்நுழைகின்ற ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளத்திலிருந்து 13,540 ரூபாய் குறைவாக வழங்கப்படுவதாக சுபோதினி திட்டம் குறிப்பிடுகின்றது. ஆனால் இந்த அமைச்சரவை உபகுழு முன்வைத்திருக்கின்ற திட்டத்தின்படி 5,740 ரூபாயே தீர்வாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்வும் மொத்தமாக வழங்கப்பட போவதில்லை, கட்டங்கட்டமாக வழங்குவதாக கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு கட்டங்கட்டமாக வழங்கினால் ஒரு சிறு தொகையே எங்களுக்கு கிடைக்க போகின்றது. எனவே நாங்கள் இந்த அரசுக்கு கூறுகின்றோம், எங்களுக்கு வேறு எந்த திட்டமும் தேவையில்லை, எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தீர்வாக சுபோதினி திட்டத்தினை தாருங்கள் என்றுதான் இந்த அரசிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த அரசு கூறுகின்றது, வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற ஆசிரியர்கள் இந்த காலகட்டத்திலே கற்றல் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இந்த போராட்டத்தில் ஈடுபடவில்லை என இந்த அரசுக்கு நான் கூறுகின்றேன். இந்த ஊடக சந்திப்பினை கிழக்கு மண்ணில் இருந்தே நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். பல அழுத்தங்களுக்கும் மத்தியில் எங்களுடைய கிழக்கு மாகாண ஆசிரியர்கள் இந்த அதிபர் ஆசிரியர் சங்க போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனையும் திட்ட தெளிவாக இந்த அரசுக்கு நான் கூற விரும்புகின்றேன். எனவே வடகிழக்கில் மாத்திரம் ஆசிரியர்கள் கடமைக்கு செல்கிறார்கள் என்கின்ற ஒரு இன முரண்பாடினை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை கூறி இந்த ஆசிரியர் போராட்டத்தினை இவர்கள் குழப்ப முற்படுவார்களே. ஆனால் நாங்கள் அதற்கு அடிபணிய மாட்டோம். நாங்கள் வடகிழக்கு மாத்திரமல்ல, அனைத்து பிரதேசங்களிலும் இலங்கை பூராவும் ஒன்றிணைந்து ஆசிரியர்கள் ஒற்றுமையாக இந்த போராட்டத்தினை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்களே இந்த நிகழ்நிலை கல்வியை முன்னின்று மாணவர்களுக்கு வழங்க முன்வந்தவர்கள். எனவே இந்த நிகழ்நிலை கல்வியை வழங்குகின்ற பொழுது நாங்கள் இந்த கொடுப்பனவையோ இந்த ஒரு சலுகைகளையோ ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அரசு ஒன்றினை புரிந்து கொள்ள வேண்டும், இது எங்களினால் மாணவர்களுக்காக முன்வைக்கப்பட்ட கல்வி திட்டம், ஆனால் இதை நிறுத்தியது நீங்களே. எனவே நாங்கள் கூறுகின்றோம், எங்களுக்கு இந்த நிகழ்நிலை கல்வி வழங்குவதற்காக அரசு நிவாரணமாக தருகின்ற 5,000 ரூபாய் பணத்தினை இந்த கல்வியினை பெற முடியாமல் இருக்கின்ற ஏழை குழந்தைகளின் கல்விக்காக இந்த 5,000 ரூபாய் பணத்தினை செலவழிக்க முன்வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் அரசாங்கத்துக்கு நாங்கள் முன்வைக்கின்றோம். சரியான தீர்வாக அமைவது சுபோதினி திட்டம். இந்த சுபோதினி திட்டத்தினை அமைச்சரவையிலே முன்வைத்து அதனை நிறைவேற்றி எங்களுக்கு பத்திரத்தின் ஊடாக அறியத்தர வேண்டும். சுற்றறிக்கை வந்ததன் பிற்பாடே எங்களுடைய இந்த போராட்டத்தினை நாங்கள் நிறைவு செய்வோம் என்பதனையும் அரசுக்கு கூறுகின்றோம்.